இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐசிசி மென்ஸ் வேர்ல்ட் கப்போட ட்ரீம் லெவன் ப்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். யார் யாருக்குன்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எத்தனாவது மேட்ச்னா 22வது மேட்ச், 23ஆம் தேதி நடக்குது. 2 மணிக்கு நடக்குது. கைஸ், எந்த கிரவுண்ட்னா சென்னை கிரவுண்டில் நடக்குது. ஸோ ஒரு சென்னை கிரவுண்ட் எடுத்திங்கன்னா ஒரு பேட்டிங் ப்ளஸ் ஸ்பின்னிங் கிரவுண்டு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமும் சூஸ் பண்ணலாம். இதில் ஹெட் ஹெட் பார்த்திங்கன்னா 7 மேட்சான் இருக்காங்க ரெண்டு பேருக்கும். அதில் 7 பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்கு, இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சதில்ல. இருந்தாலும் ஆப்கானிஸ்தானில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் டீம் சூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக வாங்க பிச்சர் போட்டு. இந்த கிரவுண்டை பொறுத்தவரைக்கும் 25 மேட்ச் விளாண்டுருக்காங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணிங்க 15 தெரியும், செகண்ட் பேட் பண்ணிங்க 10 ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் பிலோ ஸ்கோர் 204 தடவை, 250 கீழே 8 தடவையும், 300 கீழே 10 தடவை, 300 மேலே 3 தடவை அடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பாகிஸ்தான் சஸ்பெக்ட் பண்ணால் ஹை ஸ்கோரிங் போடக்கூட வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை ஆப்கானிஸ்தான் கூட ஹை ஸ்கோரிங்க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோமா குர்பாஸ் ரீசெண்டாக கூட பாகிஸ்தான் எஞ்சிட்டா 150 போட்டார். ஸோ இந்த மேட்சும் அடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் நல்ல பேட்டிங் பவர் இருக்குது. இருந்தாலும் டாப் ஆர்டர் மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க. பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா ஓப்பனர் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மும், மிடில் ஆர்டரில் ரிஸ்வான் மட்டும்தான். அதுவே நீங்கள் ஆப்கானிஸ்தான் எடுத்தால் அது குர்பாஸ் மட்டும்தான் ஃபார்மில் இருக்கார் பேட்டிங்கில், மிச்சப்படி வேறு யாரும் அடில. இல்லை ரஷீத் கான் ஃபினிஷிங்கில் கொஞ்சமாக ஆடி கொடுக்குறாரு. ஸோ நம்ம வந்து ரெண்டு இதில் யாரோ ஒருத்தர் 5 ஓவர் இருக்கும். இப்போ வந்து ஆவரேஜ் ஸ்கோர் 226, ஹைய ஸ்கோர் 337, லோயஸ்ட் ஸ்கோரில் 69. இந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின்னுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ரெண்டு பேர் லட்சத்தின் ஆப்கானிஸ்தான் லைன் ஆஃப் ஸ்பாட்லாம் யாருக்காங்கன்னா, குர்பாஸ், ஜாடன், ரமன் ஷா, சயீப், அப்துல்லா, மைசாய், அங்கில், நபி, ரஷீத் கான், முஸ்தஃபியூர் ரமான், ஃபசல் ஃபதுக்கி, நவீல் லக். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீபிக் பிளேயர்ஸ்னால் முஜிபுர் ரஹ்மான், ரஷீத் கான், நபி மற்றும் குர்பாஸ், இவங்க 4 பேர் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். இவங்க 4 பேரையும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா அப்துல், சயீஃப், இமாலுல்லாக், பாபர் அசம், ரிஸ்வான், சகில் சகில், இப்ராஹிம் அகமத், நபாஸ், உஸ்மான் மீர், செயின்ஸ் ஆஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், ஹசன் அலி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்னால் ரெண்டு ஓப்பனரும் ஒரு நல்ல பிக்கு, அதுலேயும் இமாலுல்லாக் அவுட் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா முஜிபுர் ரஹ்மான் ஓப்பனிங் ஸ்பெல் போடுறதுனால ஸ்பின்னிங்கில் எடுத்தால் எடுக்கலாம். அப்புறம் ரிஸ்வான் ஒரு மஸ்பிக்கு. அப்புறம் பவுலர்ஸில் எடுத்த ஹாரிஸ் ராஃப் மற்றும் செயின்ஸ் ஆஃப்ரிடி, ஹசன் அலி, 3 பேரும் ஒரு கீ பவுலர்ஸ் தான். ஹசன் அலிக்கு இந்த கிரவுண்டுக்கு நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா ஸ்லோவராக மீடியம் பேசுகிற கிரவுண்டுக்கு ஒரு நல்ல கீ ஃபேக்டர். இந்த பக்கம் நவியுல்லாக்கும் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போட்டால் விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது, அதனால் ரெண்டு பேரையும் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தங்க ட்ரை பண்ணுங்க, யார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்களோ. இப்போ ஹாரிஸ் ரஃப் கேப்டனைஸ் கேப்டனாகவும், செயின்ஸ் ஆஃப்ரிடியும் கேப்டனைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பெஸ்ட் ஆப்ஷன் யாராச்சும் ஒருத்தங்க 4-4 போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நான் ரெண்டு பேர்த்தோட ஸ்டார்ட் பாகிஸ்தான் ஸ்டார்ட் பார்க்கலாம். அப்துல் அமைசா இது வரைக்கும் 35 கரியரில் 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு, ரீசன்ட் மேட்ச் நல்லா ஆடிருக்காரு. ஸோ அவர் ஃபஸ்ட் பேட்டிங்னா தாராளமாக வின் பாருங்க. இமாலுல்லாக் ஹெட் ஹெட்டில் 56 ஆவரேஜ் வச்சுருக்காரு, ஒரு தாராளமான பிக்கு தான். பாபர் அஸ்மன் ஹெட் ஹெட்டில் நல்லா வச்சுருக்காரு கைஸ். ரிஸ்வான் ஹெட் ஹெட்டில் 30 தான் ஆவரேஜு. ஸோ ரீசன்ட் மேட்ச் நல்லா ஆடிருக்கனால தாராளமாக ட்ரைப்பின் பாருங்க. மிச்சருக்கு பார்த்தா சகல் சக்கீல் இவர் பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட்டில் கம்மியாக வச்சுருந்தா, ஒரு மேட்ச் தான் ஆடி 9 ரன் அடிக்கிறாரு. கரியர் 26 தான் ஆவரேஜ், மேக்ஸிமம் ட்ராப் பண்ணிக்கோங்க. இஃப்டிகா மட்டும் ட்ராப் பண்ணிடுங்க. நவாஸ் ஆளை வச்சா ட்ரை பண்ணுங்க, இல்லைனா வேணாம். அடுத்து பார்த்தா உஸ்மன் மீர் ஹெட் ஹெட்டில் பவுலிங் போட்டு 2 மேட்சில் 1 விக்கெட் தான் எடுத்துக்காரு, மேக்ஸிமம் ட்ராப் பண்ணிட்டு வேறு பிளேயர் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. இருக்குதா சவதாஸ்கானே எடுத்துகிட்டு வரலாம், அவரே ட்ரை பண்ணிக்கோங்க. பிளஸில் 3 பேரும் ஒரு நல்ல பிக்கு தான் இருப்பாங்க. ஹசன் அலி 1 மேட்சில் 1 விக்கெட் தான் எடுத்துருக்காரு, இருந்தாலும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போட்டால் ட்ரை பண்ணுங்கள் இவர், இல்லைனா நவீனுக்கு போங்க. ஹேஸ் மிச்சபடி ஹாரிஸ் ராவும் செயின்ஸ் ஆஃப்ரிடியும் மஸ்ட் பிக்கு. கேப்டன் இஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஆப்கானிஸ்தான் ஸ்டார்ஸ் பார்க்கலாம். குர்பாஸ் இருக்கார், ஹெட் ஹெட்டில் 58 ஆவரேஜ் வச்சுருக்காரு, ரீசெண்டாகவும் ஆடி கொடுக்கலாம். போன மேட்ச் ஆடினார், 11 ரன் தான் ஆவரேஜ். இந்த மேட்ச் கொஞ்சம் இம்ப்ரூவிங்காக ஆடுவார்னு எதிர்பார்க்கலாம். மிச்சிருக்க 3 பவுலர்ஸையும் மேக்ஸிமம் ட்ராப் பண்ணிக்கோங்க. மிச்சிருக்க சாரி 3 பேட்டரியும் வேணால் ஹசீன் சயீஃப் வேணால் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நல்ல பிக்காக இருப்பார், மிச்சபடி பெருசாக மற்றவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரையும் ட்ரா பண்ணிடுங்க. இவர் வேணால் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஆடி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ரிஸ்கி பிக்காக இருக்கலாம். இன்னும் அப்துல் ஒமேசா இருக்கார், இவரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஹெட் ஹெட்டில் 1 மேட்ச் தான் இருக்கா, 16 ரன், 0 விக்கெட்ஸ் தான். இருந்தாலும் இந்த கிரவுண்டு இவருக்கு சூட்டபுள் ஆகும் கைஸ்.
ஸோ ஒரு மீடியம் பிச்சாக இருந்துச்சுன்னா இவர் வந்து விக்கெட் சேர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. அக்கீழே ட்ராப் பண்ணிடுங்க, நபியை ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணலாம், பவுலிங்கில் பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பார். ரஷித் கான் ஒரு மஸ்பிக்கு, கேப்டனைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாருங்க. அடுத்தது பவுலர்ஸில் முஜிபுர் ரஹ்மான் ஒரு மஸ்பிக்கு, நவீனில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் பர்ஃபார்ம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னால் வேணாம், ஃபஸ்ட்டில் ஃபரிக்கு வேணாம் கீஸ். அடுத்து வந்து என் டீம் பாய்ஸ், என் டீம் யாருனா விக்கெட் கீப்பரில் ரிஸ்வான், குர்பாஸ், பேட்டர் இம்ரான், அகசல் ஷஃபீல், அதுக்கப்புறம் முகமன் தம்பியும் அப்துல் உமேஷாக ட்ரை பண்ணுறேன். பவுலர்ஸில் மூணு பவுலர்ஸும் ரஷித் கான், முஜிபுர் ரஹ்மான், ஆப்கானிஸ்தான் ட்ரை பண்ணுறேன். இதை தான் என் டீம், இதே டீமை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் அப்டேட் பண்ணுற வந்தால் டெலிகிராம் இதில் கொடுப்பங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.